புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வழிகாட்டி. வழிகாட்டி நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பல நலத்திட்டங்கள் நம் மக்களுக்கு எந்த வகையில் போய்கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்மளுடைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து நிறைய விஷயங்களை நம்மளோட கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி திரு சாய் சுதாகர் அவர்கள் பிஸ்னஸ்மேன், அரசியல் பிரமுகர், நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கார், மக்களுக்கு நிறையா சேவைகள் சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவரை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வழிகாட்டி நிகழ்ச்சியில். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறதுல புதிய தொலைக்காட்சி சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், புதிய நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் ஐயா. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம மாண்புமிகு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களில் நிறையா திட்டங்கள் இருக்குது. அதில் நேஷ்னல் இன்டகிரேஷன், இதை பற்றி பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன ஐயா? அதனால் நம்ம மக்களுக்கு என்ன பலன்கள் திரு மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து கொடுக்குறாங்க? இப்போது முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தேசிய ஒருங்கிணைப்புன்றது நமது சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே ஆரம்பித்தது. ஏன்னா எல்லாம் நம்ம நாட்டில் வந்து ஒரு சிறு சிறு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். சிறு சிறு அரசியல் நாடுகள் இருந்தது, மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசம், பாரத தேசமாக உருவாக்குவதற்கு திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பெரிய பங்கு வகித்தார். அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடினாலும், நமது ஐயா காந்திஜியோட தலைமையில் போராடினாலும், அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த அடையும் தருவாயில் கூட எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன்னா சிறு குறு நாடுகளாக இருந்த விஷயத்தினால. ஸோ அன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பெரிய பங்கெடுத்து எல்லா மன்னர்களையும் எல்லா சிறு சிறு நாடுகளையும் ஒன்றாக இணைத்து பாரத தேசத்தை உருவாக்கினார். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது அது மொழி வாரியாக பெரும்பான்மையாக பிரிக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது, அதில் வந்து தமிழ் இருந்தது. அப்புறம் இந்த கர்நாடகா மைசூர் ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட்டு தெலுங்கு, அப்புறம் மகாராஷ்டிரா வந்து மராட்டி பேசுகிறவங்க, அது மாதிரி மாநிலங்கள் பிரிக்கும்பொழுது பெருவாரியான பெரும்பாலும் ஒரு லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரித்ததுனால அங்கே சில பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ ஒவ்வொரு நாடும், இப்போ தமிழ்நாடே பார்த்திங்கன்னா, திரு அண்ணாதுரை காலத்தில் தனி நாடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் நாளடைவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்படி நாட்டை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னும் போது எல்லாரும் அதை கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த மொழி வாரியாக, ஜாதி வாரியாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அண்டு நீங்கள் மத கலவரங்கள் பார்த்திங்கன்னா, குஜராத், மும்பை அண்டு நார்த் ஈஸ்ட்டு, இந்த மூணு இடத்துலையும் பெருவாரியான மத கலவரங்கள் நடந்துட்டு இருந்தது. அதனால் இந்த தேசிய ஒருங்கிணைப்பை அது திரும்ப கையில் எடுத்தார் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். அது 1961 ஆரம்பிச்சுது. அப்போது ஒரு கமிட்டி, கவுன்சில், நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு அமைச்சு அதை அவர் முன்னெடுத்து சென்றார். அப்போ முந்தைய காலகட்டத்தில் ஆரம்பிக்கும்பொழுது 147 மெம்பர்ஸ், அதாவது அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைவர்கள், பிளானிங் கமிஷன், செக்யூரிட்டி, அந்த மாதிரி முதலமைச்சர்கள், இவர்களெல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சு இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மத கலவரங்கள் இருந்ததுனால, பிரிவினைகள் இருந்ததுனால, அதை வந்து இவங்க போராடி சமாளிக்கிறதுக்கே அந்த காலம் சென்று கொண்டு இருந்தது. பட் 2011-12 வரைக்கும் இந்த போராட்டம் தான் போய் கொண்டு இருந்தது. அந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில்ன்றது, தேசிய ஒருங்கிணைப்பு குழு, 1961 2013 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 16 வாட்டி தான் மீட் பண்ணி சேர்ந்து அதை கொஞ்சம் செயல்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இதுதான் அந்த பாரத பிரதமர் திரு மோடிஜி வர்றதுக்கு முன்ன காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்.
ஐயா, ரொம்ப அற்புதமாக வந்து தேசிய ஒருங்கிணைப்பு திட்டம், தேசிய ஒருங்கிணைப்பு குழு எப்படி ஆரம்பித்தது, எதனால் ஆரம்பித்தது அப்படின்றத ரொம்ப விலாவரியாக கொடுத்தீங்க. 2013 முன்னாடி நல்ல திட்டங்கள் இதில் இருந்தது. 2014 அப்புறம் இந்த திட்டங்கள் வந்து நிறைய மாறுபட்டது. அந்த மாற்றுதலுக்கு என்ன காரணம் இருந்தது, அது மூலமா நம்ம மக்களுக்கு என்ன பயன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது 2013 வரைக்கும் எப்படி நடந்தது அந்த காலகட்டத்தில்ன்றதை விளக்கி கூறினேன். இப்போது 2014 புதிய அரசு திரு மோடிஜி தலைமையில் உருவான பிறகு திரு மோடிஜி இதை வேறு பார்வையோடு பார்த்தார். இதை வந்து இந்த மாதிரி இந்த ஏரியா அந்த ஏரியா, இப்போ நார்த் ஈஸ்ட்டு, மும்பை, குஜராத், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இந்த சீக்கிய கலவரங்கள், இது மாதிரி தனித்தனியாக நம்ம எதிர்கொள்வதை விட இதற்கு ஒரு முழு தீர்வு, முழு இந்திய அளவில் ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். அதன் விளைவாக 2015 என்ன பண்ணாங்கன்னா, அக்டோபர் 31 திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை ஏக்தா திவாஸ் அப்படின்னு அதை தேசிய ஒருங்கிணைப்பு நாளாக டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ வருஷம் அவருடைய பிறந்த நாளை வந்து ஒருங்கிணைப்பு நாளாக நம்ம இந்தியாவில் கொண்டாடிக்கிட்டு வரோம். ஏன்னா அவர் தான் முதல்ல, நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதை முதல் கையெடுத்து தேசிய ஒருங்கிணைப்பை அவர் கொண்டு வந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒரே சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் திரு மோடிஜியோட ஒரு ஆசை. அது ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். அதை வந்து அந்த ஒரு கனவில் எல்லாத்தையும் நம்ம சமமாக்கிட்டோம்னா இந்த பிரிவினை வேறுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு நாடில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் எப்போ பேசினாலும் எங்கே பேசினாலும் ஐநா சபையில் போய் பேசினா கூட நமது பாரதியாரை பற்றி பேசுகிறாரு மோடிஜி அவர்கள், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார், அவர்கள் பெருமைகளை பேசுகிறாரு. ஏன்னா அவங்க பாடிய பாடல்கள், அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே மக்களை சார்ந்ததாக இருந்தது. அதனால் இப்போ ஒரு பாரதியார் பாட்டு, கேளடா மானிடா வா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை, என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. இதுதான், இந்த கருத்தை தான் மையமாக நமது மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டார். எல்லாரும் ஒரு ரெஸ்பெக்டபிள் லைஃப், மாண்புடன் எல்லாரும் வாழ்ந்தால், இந்த ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் திரு மோடிஜியோட கனவு. அதனால் 2014 அப்புறம் இந்த நேஷனல் இன்டகிரேஷன் பாலிசி, தேசிய ஒருங்கிணைப்பு கருத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டு ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக அவர் முயற்சிகள் எடுத்தார். ஐயா, 2013 என்ன மாதிரியான விளக்கங்கள் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக கொடுத்தீங்க. 2014 மக்களுக்கு என்ன மாதிரியான மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த மத்திய அரசு இந்த தேசிய ஒருங்கிணைப்போடு இணைஞ்சதுனால அதுக்குண்டான விரிவாக்கம் என்ன மாதிரி இருக்கும், அதை தாண்டி அதில் மக்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா ஐயா? கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன மாதிரி முன்ன கேட்ட கேள்விக்கு சொன்ன மாதிரி 2014 அப்புறம் முழு நாடும் ஒரே சமமாக வளர்ந்தால் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மக்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றத கையில் எடுத்தார். இப்போ அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, 2014 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் சரி, ஒவ்வொரு நலத்திட்டமும் மக்களை வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய வாழும் நிலைமையை மேம்படுத்துவதாக தான் அமைந்திருந்தது எல்லா திட்டமும். இப்போ முதல்ல எடுத்த திட்டம் ஜன்தன் அக்கௌண்ட்டு, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 55% பெண்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி 55% பெண்களாக இருந்தும் ஒரு 60% கிராமப்புறங்களில்
வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ என்னாச்சு, நாடு முழுக்க வங்கி கணக்கு வந்ததால் இப்போ அரசாங்கத்தோட நலத்திட்டங்களில் என்ன சலுகைகள் கொடுத்தாலும் என்ன பண உதவி செய்தாலும் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு அவர்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கழிப்பிடங்கள், கழிவுறைகள், இலவச கழிப்பிடங்கள், அப்புறம் எல்லாருக்கும் எல்லா தரப்பினருக்கும் வீடு வசதி, அப்புறம் எல்லாருக்கும் கல்வி வசதி, எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன். ஏன்னா அந்த ஊதி ஊதி அந்த அடுப்பில் ரொம்ப வெந்துக்கிட்டு இருந்தாங்க. கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பெண்கள். அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டம், தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கஷ்டப்படலை ஜனங்க. இப்போ வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் கிட்டத்தட்ட குடித்தண்ணீருக்காக 10 கிலோமீட்டர் நடந்து பெண்கள் தான் போய் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 கோடி வீட்டுக்கு நேரடியாக தண்ணீர் வசதி, குடித்தண்ணீர் அவங்க வீட்டுக்கு நேரடியாக வர்றதுக்கு திட்டங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு நிறைய சலுகைகள், அண்டு விவசாயிகளுக்கு 1 வருஷத்துக்கு 6000 ரூபாய், அண்டு அவங்க பிள்ளைகள் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் வேணும்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். அதே மாதிரி பெண்களுக்கு, பெண்கள் வந்து சில இடத்துல இந்த கருவிலேயே அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் கொண்டுடுவாங்க, கருவை கலைச்சிடுவாங்க. அண்ட் பெண் குழந்தைங்களுக்கும் அதை வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம் செலவுன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை விரும்பாமல் வெறுத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ பெண்களுக்காக தனி சலுகைகள்லாம் கொண்டு வந்ததுனால இந்த பாலின சதவிகிதம் பார்த்திங்கன்னா 1800 சில்லறை இருந்த இடத்துல குறைந்தபட்சம் இப்போ என்ன ஆயிருக்குன்னா 1000 ஆண்களுக்கு 1020 வரை சில இடத்துல சில ஊரில் வந்து பெண்களோட சதவிகிதம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பெண் குழந்தைங்களுக்கு படிக்கிற வசதி சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுனால அவங்களுடைய தரமும் உயர ஆரம்பித்தது. அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு நிறைய சலுகை, 15 அம்ச திட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு அந்த சிறுபான்மையர் தரம் உயர, அவங்களுக்கு அந்த மதராசா ஸ்கூல் டெவலப்மெண்ட்டு, இது மாதிரி நிறைய சலுகைகளை செய்து கொடுத்து மேலே நோக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பிரதமரின் இன்னொரு திட்டம் வந்து எல்லாருக்கும் மருத்துவ வசதி. இப்போ சில ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை தான். ஒரு தனிப்பட்ட சிகிச்சை, ஒரு இம்பார்ட்டன்ட் சிகிச்சை வேணும்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் இருக்குது அப்படின்னா அங்கே போக முடியாத சூழ்நிலை. இப்போ அவங்களுக்காக என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் நிதி உதவி தரக்கூடிய இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம். இது வந்து 50 கோடி மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 கோடி குடும்பங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பண்ணி கொடுத்து, காப்பீடு திட்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பீடு திட்டம், எந்த உலகத்திலையும் இந்த அளவுக்கு பெரிய காப்பீடு திட்டம் கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் மருந்து வசதி, ஜன் ஔஷதி அப்படின்னு பிரதமரின் மருந்தகம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அந்த பிரதமரின் மருந்தகத்தில் கிட்டத்தட்ட இப்போ 10,000 மருந்தகங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. அதில் 5,000 விதமான மருந்துகள் கிடைக்கும். இதனால் என்ன ஆச்சுன்னா இதுவரைக்கும் 20,000 கோடி மிச்சப்படுத்தியிருக்காங்க நாடு முழுக்க ஜனங்கள். இப்போ 100 ரூபாய் ஒரு 10 மாத்திரை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 மாத்திரை விற்குதுன்னா அந்த மாத்திரைகள், அந்த 100 ரூபாய்க்கு விற்கிற மாத்திரைகள் இந்த ஜன் ஔஷதியில் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் மேலே ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், ஒரே நாடு வளமான நாடு வலிமையான நாடு, இது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னொரு திட்டம் என்னென்னா ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்புடைய நாடு. இந்த ரெண்டு திட்டங்களும் செயலுக்கு கொண்டு வந்த பிறகு மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்தது, வாழும் நிலைமையும் உயர்ந்தது.
2014க்கு அப்புறம் என்னென்ன திட்டங்கள் இருந்தது, அது வந்து மத்திய அரசோட இணைஞ்சப்போ என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சதுன்னு ரொம்ப விளக்கமாக கொடுத்தீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பல நலத்திட்டங்களை பற்றி டக்கு டக்குன்னு லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதுலேயும் பெண்களுக்கு குறிப்பாக என்ன மாதிரியான பெனிஃபிட் இதில் வந்து இருக்குது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து நம்ம இப்போ தேசிய ஒருங்கிணைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ஆத்ம நிர்பா பாரத், இது வந்து எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு நம்மளுடைய தேசிய ஒருங்கிணைப்பில், இது மூலியமாக என்ன மாதிரியான சலுகைகளும் என்ன மாதிரியான விரிவுகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் கேட்ட மாதிரி ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ஆத்ம நிர்பார் பாரத் இந்த ரெண்டு திட்டங்களும் கையில் எடுத்த பிறகு மக்களுடைய நிலைமை வெகுவாக உயர்ந்து கொண்டிருக்கிறது, நாட்டினுடைய நிலைமையும் வெகுவாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது எப்படின்னா, ஒரு பாரதம் வளமான பாரதம் வலிமையான பாரதம். இப்போ ஒரு பழைய பாட்டு ஒன்று, என்ன வளம் இல்லை நம் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், அது மாதிரி. அதுக்கு ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்புடைய நாடு. நம் நாடு வந்து நம்மளை நம்பி தான் நம்ம நாடு இருக்கணும், நம்ம வந்து வெளிநாட்டில் கையேந்தி வரக்கூடாது. அதனால் இப்போ இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லாருடைய தரமும் ஒன்றாக உயர்ந்தால்தான் நாட்டில் ஒருங்கிணைப்பு வரும்ன்றது பிரதமருடைய கனவு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கல்ச்சுரல் இன்டர்லிங்க், இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும், குஜராத்தில் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, அங்கேருந்து கலைக்குழுகள் இங்கே வருவாங்க, இங்கே நிகழ்ச்சி நடத்துவாங்க, இங்கேருந்து மற்ற மாநிலத்துக்கு போவாங்க, அது மாதிரி இந்த கலை கலாச்சாரம் இதை வந்து பகிர்ந்துக்கிறது. அப்போ என்ன ஆகுது, எல்லாருக்கும் எல்லா கலாச்சாரமும் எல்லாருடைய கலைகளும் எல்லா விஷயங்களும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து மக்கள் வந்து ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்பு அதிகரிக்குது. அதே மாதிரி கேலோ இந்தியா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. கேலோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சென்டர் மையங்கள் உருவாக்கப்பட்டு இந்தியா முழுக்க, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு. அதில் வருஷா வருஷம் ஒரு 600 ஒரு 700 அத்லீட்ஸு இந்த விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து 8-11 வயசுக்கு உட்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வருஷத்துக்கு 500,000 ரூபாய் கொடுத்து அண்ட் அவங்களுக்கு ட்ரெயினிங். அந்த ட்ரெயினிங் எதுக்குன்னா, நாம் வெளிநாட்டில் போயிட்டு இந்த சர்வதேச விளையாட்டுகளில் பங்கேற்று மெடல் சேகரிப்பதற்காக இந்த ஒரு திட்டம். அதுலேயும் பார்த்திங்கன்னா டாப்ஸ் அப்படின்னு ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், ட்ரெயினிங் ஃபார் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், அதாவது ஒலிம்பிக்கில் இப்போ கடந்த 2 ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா ஈவன் பேரா மாற்றுத்திறனாளிகள் கூட அங்கே போயிட்டு ஒரு 2-3 மெடல் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம மல்யுத்த வீராங்கனை அங்கே சில்வர் மெடல் பெற்று வந்தாங்க, அது ஜாவலின் த்ரோ பண்ணுறவர் கோல்டு மெடல் வாங்கி வந்தார். அது மாதிரி இது வந்து அந்த டாப்ஸில் ட்ரெயினிங் ஃபார் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். அப்போ என்ன ஆகுது, வெவ்வேறு மாநிலத்திலிருந்து எல்லாரும் வந்து ஒன்றிணைந்து ஒரே இடத்துல இந்த ட்ரெயினிங் பெறும்பொழுது அந்த ஒருங்கிணைப்பு உருவாகுது. அதே மாதிரி ஆத்ம நிர்பார் பாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதனால தான் இந்த ரோடு, ரயில்வே, ஹார்பர் இதெல்லாம் விரிவுபடுத்திட்டு இருக்காங்க, புதுசு புதுசாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏர்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா ஜனங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா தேசிய நதிநீர் நதிகள் இணைப்பு திட்டம், அதில் தமிழ்நாட்டு கூட 2 நதியை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன வரும்னா, இப்போ அந்த கடலில் போயிட்டு கலந்து வீணாக போகிற நீர் எல்லாம் நம்ம நாடு முழுக்க எல்லா நதிகளும் இணைஞ்சி இருந்ததுன்னா
அதை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த தண்ணி இன்னும் எஃபெக்டிவாக விவசாயத்துக்கு பயன்படும் அண்டு குடிநீராகவும் பயன்படுத்துவதற்கு வசதி இருக்குது. ஸோ அது அப்போ என்ன ஆகுது, நாட்டில் இல்லை எல்லாருமே அதை வச்சு பயனடைகிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த நதிகள்லாம் இணைச்சா உள்நாட்டு போக்குவரத்து ரொம்ப சீப்பாக முடியும். இப்போ சைனா எடுத்துக்கோங்களேன், சைனாவில் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நதிகளெல்லாம் இணைச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு மெயின் டிரான்ஸ்போர்ட்டே ஒன்று ட்ரெயின், ஒன்று வந்து நதி தான். அதில் வந்து ரொம்ப சீப்பாக முடியும், நதி வழியாக போனால் அது ரொம்ப 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 சீப்பாக முடியும். அண்ட் இன்னொன்று, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வணிகம் பண்ணுறதுக்கும் நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அப்போவும் ஒரு கட்டமைப்பு, ஒரு தேசிய ஒருங்கிணைப்பு, எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர்கள் வணிகம் செய்து அதுலேயும் பயனடைவார்கள். அதே மாதிரி சிஸ்டம்ஸை ஒழுங்குபடுத்தி இப்படி தான் மோஸ்ட்லி பேங்க் டிரான்சாக்ஷன், அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டு, நீங்கள் எங்கே போனாலும் இப்போ இங்கேருந்து வட இந்தியாவுக்கு ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்க, இடம் மாறி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துலையே நீங்கள் ரேஷன் வாங்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து எந்த மாநிலத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் பண்ண முடியும். இப்போ வந்து எங்கே வேணால் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிமாண்டு சப்ளை, இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னா அது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டில் எவ்வளோ தேவைப்படுது, வெளிநாட்டில் எவ்வளோ தேவைப்படுது, இதெல்லாம் கருதி அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேலன்ஸ் பண்ணுறது, இது வந்து இதெல்லாம் வந்து ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு உள்ளடக்கம். இதனால் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி மேக் இன் இண்டியா, இப்போ நம்ம வந்து நிறைய பொருள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்ககிட்ட வாங்குகிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா போயிங், நம்ம ஊரில் நிறைய போயிங் வச்சுருக்காங்க, போயிங்க்கு ஸ்பேர்ஸ் வாங்கணும்னா உபரி பாகங்கள் வாங்கணுன்னா நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் பொருளை வாங்குகிறோம் ஆனால் நீங்கள் இங்கே வந்து மேக் இன் இண்டியா அப்படின்னு பண்ணணும். அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் காரிடார்னு ரெண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து நம்ம யூபியில் இருக்குது, ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதனால் என்ன ஆச்சுன்னா, நாம் வந்து ஒரு 5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுறோம், ஆயுதங்களுக்காக செலவு பண்ணுறோம். அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம இறக்குமதி பண்ண இடத்துல நாம் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நாடு வளர்ந்துருக்கு, நம்மளுடைய மக்களும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கடைசியாக இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ஸ்கீமில் பரத் மாலா, அதான் சொன்னேன், ரோடெல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அதுக்கு இன்னொன்று, இந்த நதிநீர் இணைப்புக்கு சகர்மாலா அப்படின்னு அதுக்கு பெயர் சூட்டியிருந்தாங்க. இந்த பரத் மாலாவும் சகர்மாலாவும் எல்லா தரப்பினரையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பெரிய டூலாக விளங்குகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த திட்டங்களில் வந்து பல திட்டங்கள், நல்ல திட்டங்கள் இருக்குது. அதில் இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் சொல்கிறப்போ இது மூலிமா மக்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்றத பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா. இப்போ இந்த தேசிய ஒருங்கிணைப்பு அப்படின்னு பாரத பிரதமர் 2014-15 கையில் எடுத்த பிறகு இதனுடைய விளைவுகள், வெற்றிகள் நமக்கு கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டே வருது, அது படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் எல்லாமே பெண்கள் சார்ந்ததாக தான், அட்லீஸ்ட் ஒரு ஐட்டம் இல்லை ரெண்டு ஐட்டம் பெண்கள் சார்ந்ததாக இருக்கும். அதனால் எல்லாம் பெண்களும் மேன்மை அடைந்தார்கள். அதே மாதிரி சிறுபான்மையினர் எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சி, எல்லா மருத்துவமும் கிடச்சி, மருந்துகளும் கிடச்சி, எல்லாரும் மேன்மை அடைந்ததால் இப்போ பார்த்திங்கன்னா 2012 அப்புறம் மதக்கலவரம் எங்கேயுமே கிடையாது, நம்ம நாட்டில் வந்து மதக்கலவரமே கிடையாது. முன்ன மாதிரி கற்பழிப்பு, கொள்ளை, கொலை இது மாதிரிலாம் அதிகமாக கிடையாது. அங்கங்கே நடக்கிறது சகஜம்தான், பட் அந்த அளவுக்கு கிடையாது, மதக்கலவரம் அறவே கிடையாது. அண்டு இந்த எல்லாரும் ஒருங்கிணைச்சு எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுனால இப்போ அண்டை நாடுகளுக்கும் நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடியிருக்கு. நம்ம பாரத பிரதமரையே பாஸ்ன்னு கூடியிருக்காரு நம்ம ஆஸ்திரேலிய பிரதமர், பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அதை எழுதி கொடுக்கல, இருந்தாலும் இவரை பார்த்தவொடனே இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சின்னு. அந்த அளவுக்கு எல்லாரும் எல்லா நாட்டிலையும் நம்ம பாரத பிரதமரை மேலே கொண்டு போய் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இப்படி ஒரு
முன்னேற்றத்தை கொடுத்ததால் நாம் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எல்லா வசதிகளும் அடையிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த நாடு வந்து அமைதியாக வெற்றி பாதையில் சென்று கொண்டிருப்பது நமக்கு ரொம்ப 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 பெருமை. அண்டு எனக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னா, இன்றைக்கி பாரத பிரதமர் வந்து 9 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது. அவர் பதவியேற்று 9 ஆண்டுகள் முடிவு, அந்த தருணத்தில் இது இந்த வாய்ப்பு கிடைத்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. அண்டு 9 ஆண்டு சாதனை அப்படின்னு சொல்கிறத விட இந்தியாவின் 9 ஆண்டு முன்னேற்றம் வெற்றி அடையும் தருணம். ஏன்னா அடுத்த 25 வருஷம் வந்து அமிர்த காலமாக இருக்க போகிறது. பாரத பிரதமர் இந்த திட்டங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய நோக்கு என்னன்னா, பறக்க வேண்டும் என்றும் ஒரே வண்ண கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. இதில் அரசியல் கிடையாது, இது வந்து மக்களை சார்ந்ததாக கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பல திட்டங்கள், அதை பற்றி அட்டவணை போட்டு நிறையா கொடுத்துட்டாங்க. பெண்களுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும், உழைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், படிக்கும் மாணவர்களுக்காக இருக்கட்டும், அடுக்கி கொண்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டங்களில் என்ன மாதிரியான பயன்கள் நமக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்தி எதிர்கால இந்தியா வல்லரசாக மாற நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வேறு ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.